இன்னைக்கு தோட்டத்துக்கு போன மனுஷன் என்ன ஆள காணா? இதோ நான் வந்துட்டேன். என்னப்பா எல்லா காயும் பறிச்சுட்டு வந்துட்ட? ஆமாப்பா, எல்லா பழமும் பறித்து பறித்து கீழே விழுந்துச்சா, அதனாலதான் மீதி இருக்க பழத்தை பிச்சுட்டு வந்துட்டான். இந்த இதை வச்சு ஜூஸ் போட்டுரு. ஏன்பா இந்த பழத்தை பறிச்சுட்டு வந்தா பரவாயில்ல, இந்த காயை ஏன் பறிச்சுட்டு வந்த? என்னப்பா பண்ண சொல்ற, பழம் இருக்குள்ளே காயும் சேர்ந்து விழுந்துச்சு. சரி விடுப்பா, இதை வச்சு நீ கேட்ட மாதிரி ஏதாவது செஞ்சு தந்துடுறேன். அவரு ஜூஸ் கேட்டாரு, ஆனா ஜூஸ் போட்டா ஒரே நல்லே காலி ஆயிடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஆ, பப்பாளி அல்வா போட்டுடலாம். அதுனா ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு முதல்ல மேல இருக்கிற தோலை நல்லா சீவு சீவுன்னு சீவி உள்ள இருக்கக்கூடிய குடலையும் விதையும் வழிச்சிட்டு ஒரு மிக்சி சாரில் இவங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு துண்டு துண்டா நறுக்கி போட்டு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி காஞ்சதும் அரைச்சி வச்ச பப்பாளியை ஊத்தி கை விடாம கிண்டி விட்டு ஒரு கப்பு சக்கரை கொட்டி கம்மியான தீயில நல்லா அல்வா பாதம் வர வரைக்கும் கிண்டு கிண்டு கிண்டுனதுக்கு அப்புறம் நெய்ல வறுத்த முந்திரியை இதுல சேர்த்து மறுபடியும் நல்லா கிண்டு கிண்டு கிண்டி இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தினதுக்கு அப்புறம் மேலாப்புல எல்ல தூவி விட்டா இந்த பக்கம் பப்பாளி அல்வா ரெடி, இந்த பக்கம் டூட்டி ஃப்ரூட்டி ரெடி. ஆனா இதோட வீடியோ கொஞ்சம் பெருசா வந்துருச்சு, அதனால இந்த வீடியோட லிங்க் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பாய்.